எப்பயும் போல என்னோட வீடியோஸை இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்ல, இருந்தாலே பரவாயில்ல. எப்பயும் போல என்னோட வீடியோஸை எடுத்த உடனே ஒரு 10 seconds பார்த்துட்டு, எப்பயுமே அதான் பண்ணுவீங்க, அந்த 10 seconds பார்த்துட்டு போகிறவங்க இப்படியே போயிடுங்க. பட் என் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் இருக்குன்னே கூட சொல்லலாம். நல்லா காமெடியாக இருக்கும், உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து பொழுதுபோக்காக அமையும். இந்த 10 நிமிஷம் எப்படி போகுதுன்னே கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் தான் அருண், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு காரியத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கான கிஃப்டாக வந்து ஒரு செயினோ ஒரு நகையோ இது எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு அப்ளாஸ், அதாவது ஒரு கைத்தட்டலும் அவங்களோட பாராட்டும், இது ரெண்டு இருந்தாலே போதும், நம்மளோட ஒர்க் வந்து வேறு லெவலில் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்க இந்த லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் எனக்கு ரொம்பவே உதவுனே கூட சொல்லலாம். எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா எதை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போ பழைய வீடியோவை பாருங்கள், ரீல்ஸ் ரோஸ்ட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ரீல்ஸ் ரோஸ்ட் 2. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இமேஜஸும் பார்த்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான், வச்சு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு இல்லை, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம், அப்படியே செய்கிறதும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ஃபோட்டோஸும் இருக்கும், வீடியோஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆகி தான் நின்று அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஃபோட்டோ பார்த்தா அப்படி ஷாக் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கேப்ரிலா, இவங்க யாருன்னு தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க. இவங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒருத்தர் வந்து ஹாலிவுட்டில் வேறு லெவல் ஆக்ட்ரஸ்னே கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு அவங்கள மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. கேப்ரிலா யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, 3 படத்தில் வந்து ஸ்ருதி ஹாசன் மேம்க்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் கேப்ரிலா. அவங்க ஃபோட்டோவும் அந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஃபோட்டோவையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டும், இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபோட்டோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பேசும்போது அவங்களுக்காக எடுத்து வச்ச ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸை பற்றி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து வர்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஹானஸ்ட்டாக பதில் சொல்லியிருக்காங்க அந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். அதுக்காகவே நம்ம பாராட்டி ஆகணும். பிக்கெஸ்ட் ஃபேனுங்க. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ஆர்ட், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான அர்த்தம் வந்து நான் இன்னி வரைக்கும் புரிஞ்சிக்காம தான் இருந்தேன். அதை வந்து ஒரே ஒரு வீடியோ வந்து வேறு லெவலில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மாடர்ன் ஆர்ட், ஆர்ட் பிளஸ் மாடர்ன், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கலவை. ஸோ இந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்த வீடியோ சகோஸ், அதாவது அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ வந்து எல்லா மாணவர்கள், அதாவது அரியரில் பாஸ் ஆன மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் டிபி, அப்புறம் அவங்க அட்டன் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸோட டிபியாக வந்து, அதாவது முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களோட ஃபோட்டோ தான் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன் வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரியர்ஸ் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணி பாஸ் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்கு ஃபீஸ் கட்டியிருந்தால் பாஸ் அவுட் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே வேறு லெவலில் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன்டா இப்போ போடுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் எல்லாருமே வந்து ட்ரெண்ட் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா, அது எனக்கு தெரியல, அது இப்போ வெறும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் செமஸ்டர் முடியாதவங்களாம் இருக்காங்கள்ல, அதாவது லாஸ்ட் இயரில் லாஸ்ட் செம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்கள்ல, அவங்கள வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ இதையும் பாருங்கள். அடுத்ததான் நம்ம தலைவன் வந்துட்டாயா. நான் போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டே இவரை பற்றி தான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஐகார்ட்லேயே லிங்க் தரேன். எப்படி சொல்கிறதுனே தெரில, இவர் தெரிஞ்சே இப்படிலாம் ஆடுறாரா இல்லை நம்மளை வெறுப்பேற்றணும்னு ஆடுறாரான்னு தெரியல. யாரை சொல்கிறேன்னு போய் பாருங்களேன். எதுக்கு இப்படி இந்த அதர் லாங்குவேஜஸ்ல, அதாவது கடைசியா ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அதாவது கன்னடா மூவி ஒன்று வந்து, அதாவது பொல்லாதவனோட ரீமேக் மூவியோட நேம் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா,
அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆனால் என்கிட்ட அந்த வீடியோ இல்லை. அதாங்க அந்த பொல்லாதவன் ரீமேக் கன்னடா மூவியோட போஸ்டர் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த படத்தோட நேம் வேறு லெவலில் வச்சு வச்சு செஞ்சுருந்தாங்க. ஏன்டா அது அந்த பேர் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து அது எவ்வளோ பேர் கெட்ட வார்த்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இப்போ வந்து இவங்கெலாம் தெரிஞ்சு இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்களா, இதுவாக அமைதானே தெரியல. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கனில் ஒரு ஆள், அவர் என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட வீடியோ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. எடுத்து வச்சிருக்கேன் அது ஏதோ ஒரு படத்தோட பாட்டுன்னு நினைக்கிறேன், என்ன படம்ன்றது தெரியல. நான் வந்து கேரளா, அதாவது மலையாளம், அதர் லாங்குவேஜஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி அதில் வர மூவிஸ் எல்லாத்துக்குமே நான் மிகப்பெரிய ஃபேன்னே கூட சொல்லலாம். ஆனால் இந்த பாட்டோட ஹெட்டிங் தான் நம்மளை வேற லெவலில் வச்சு செய்துனே கூட சொல்லலாம். பாருங்க. அடுத்ததான் ஒரு கிரிஞ்சு பார்க்க போகிறோம். ஏன்டா கிரிஞ்சின்னு சொல்லிட்டு சிரிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுச்சல் தான் அது கிரிஞ்சின்ற போது சிரிப்பு வருது. எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மேலே ஆசைப்படுறா, பாருங்க போகிறாங்க. ஓகே, அவன் தான் கிராஸ் பண்ணி போயிட்டான், போய் எட்டி பார்க்குறாங்க, திரும்பியும் பார்க்குறாங்க, காணோம். ஓகே, ஓ பக்கத்தில் வந்து நின்ட்டார். இதெல்லாம் என்னடா கான்செப்ட்னு சொல்லி எடுக்கிறீங்க அப்படின்னே தெரியல. என்னத்துக்கு தான் இவங்க கான்செப்ட்னு சொல்லி இப்படி நம்மளை கழுத்த இருக்கிறாங்கன்னே தெரியல. எங்கிட்ட கான்செப்ட் வீடியோஸ் அதிகமாக கிடைக்கவே மாட்டேங்குது, நானும் தேடி தேடி உட்காந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருனா கான்செப்ட் வீடியோஸ் போடுறவங்க தெரிஞ்சாங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம கான்செப்ட் காண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா கப்புள்ஸ் காண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்புள்ஸ்ன்னு சொல்லி சாவடிப்பாங்க இல்லையா, பாருங்க. ஒரு 12th முடிச்ச பையனும் 10th முடிச்ச பொண்ணும் எவ்வளவு ஜோடி போட்டு சுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இவங்க வீட்டுல எல்லாம் கேட்கவே மாட்டாங்களா? எங்க வீட்டுல இருந்தா செருப்பாலே அடிப்பாங்க. இந்த உலகத்திலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு சில பேர் தான் எக்ஸாம்பிளுக்கு இருப்பாங்க. ஜானி டெப் எடுத்துக்கலாம், அவர் வந்து பைரட்ஸ் ஆஃப் கரேபியனோட ஆக்டர், லீடிங் ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ட்வைன் ஜான்சன் எடுத்துக்கலாம், ஹீத் லெட்ஜர், இவங்கள மாதிரி ஹாலிவுட் ஆக்டர்ஸையும் எடுத்துக்கலாம். நம்மளதுலே பார்த்தீங்கன்னா விக்ரம் சார், சூர்யா சார், விஜய் சார், அஜித் சார் எல்லாருமே கூட எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருக்குமே லெஜெண்டாக ஒருத்தர் இருக்கார். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும், அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததும் இப்போ இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் 3 ஒன்று எடுத்தால் அது இவர் மட்டும்தான், கேஜிஎஃப்னு தேவையில்ல. இவரோட பேரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் வந்து ஹாலிவுட் வேர்ல்ட் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யாருன்னு சொல்கிறேன்ட்டு போய் பாருங்களேன். இங்கே ஒருத்தர் எது மேலே உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக், காஸ்ட்லி பைக், டியூக்கு மேலே உட்காந்துருக்காரு. நம்ம டியூக்கை குறை சொல்கிறது இல்லை, அவரையும் குறை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் டைலாக்குக்கு அவர் கை கழுவுற மாதிரி ஏதோ ஒரு சீன் வருது. அந்த டைலாக் என்னன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏய், இதுக்கு மேலே அவன் யாரு? ம், ஆமாம், ஓகே. ஓ, அவங்களே இவர் கை கழுவி விட்டுட்டார். ஓகே, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானேடா, ஆசி புக்க பாரு. கை கழுவுறதா தண்ணியில தானா கழுவணும், சோடால கழுவுற, கையெல்லாம் வந்து பிசு பிசு பிசுன்னு ஒட்டாது. தெரியல இது என்ன மாதிரி கான்செப்ட்னே தெரியல, இதையும் கான்செப்ட்னு எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா. அடுத்தது த வேர்ல்ட்ஸ் மொக்க காமெடி ஆஃப் த இயர், எது வேணா வச்சுக்கலாம், நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. என்ன வீடியோன்னு சொல்றேன்னு போய் பாருங்க. ஐ அம் ஸ்பீச்லெஸ். ஷீத், நான் 10th ஃபெயில் ஆயிட்டு. என்ன சிம் சொல்ற, எல்லா க்வெஸ்சன் எழுதுன்னு சொன்னியே. ஐயோ, ஆன்சர் கூட எழுதுன்னு மாஷி.
சப்போஸ் ஒருத்தர் டிக்டாக் எடுக்கிறாரு, அவர் எடுக்கிறது வந்து ஓகே நீங்கள் டிக்டாக் எடுங்களா, எப்படியோ போய் எடுத்து தொலைங்களா, அதுதான் விட்டாச்சுல. ஓ டிக்டாக்கே முடிஞ்சிச்சா, சாரி நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ மோஜ் எடுக்கிறீங்க, ரோபோஸோ எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று எடுங்கடா, இதேடா பப்ளிக்கை பயமுறுத்துற மாதிரி எடுக்கிறீங்க, எங்களுக்கு சுத்தமாக புரியலடா, யாரை சொல்கிறதுன்னு தெரியலல்ல, அவரை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு, என்ன இல்லைங்க அவரை. ஓகே சகோஸ் ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 40 வயசில், அதாவது 38 அந்த சம்திங் வயசில் இருக்கிற ஒரு மேன் ஆஃப் த லெஜெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரும் சாரி ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான் அவர். அவரையும் பாருங்கள் அவர் யார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை ஃபேன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஓ அப்படின்ற மாதிரி இருக்கும், அவரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 70 வயசு 80 வயசில் கூட நம்ம வந்து கித்தா வேறு லெவலில் இருக்கலாம், ஓல்டு ஓல்டு கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்கிறது தெரியல சகோஸ், அதாவது அவங்க ரெண்டு பேருமே நான் காட்டுறேன், அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற வேலையை மட்டும் போய் பாருங்கள். மற்றபடி நோ ஆஃபன்ஸ். ஓகே சகோஸ், கடைசியாக கடையெழுத்து மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஏன்டா அவங்க வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து அதாவது ஒரு பொண்ணு வந்து அவங்க பொண்ணு டைலாக் பேசுனா ஓகே ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கும், பாட்டு பாடினா ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், அதுவே சில பொண்ணுங்க வந்து பசங்க டைலாக்கை பேசினாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசில் செய்னி. எனக்கு சாதாரண ஜுரம் வந்தால் கூட அவள் தாங்க மாட்டான் மச்சான், 2-3 நாள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாள். பிடிக்கும் போட்டேன் ஆசில் சைனி ஃபேன்ஸ், லைக் யர் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க யூடியூப் சேனல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்களாம். கடைசியாக ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு நாலேஜுக்காக தான் போடுறேன், அதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தோணுச்சுன்னா என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான்டா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுங்கள். கிளாப்பா ஓ அப்போ சொன்னதா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சகோஸ்.